உத்தரகாண்டின் பெரியோர்களே இளைஞர்களே சகோதரிகளே சச்சி தாய் மற்றும் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நண்பர்களே என்னை நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் என் சேவையை தொடர்ந்து செய்தேன் நீங்கள் அதை ஏற்றுக் கொண்டீர்கள் உத்தரகாண்ட் ஆளுநர் திரு குர்மித் சிங் அவர்களே முக்கியமந்திரி பிரபலமான ஆற்றல் மிக்க முதல்வர் திரு புஷ்கர் சிங் தாமி அவர்களே கேந்திரிய மத்திய அமைச்சரவையைச் சேர்ந்த எனது சகாக்கள் பிரகலாத் ஜோஷி அவர்களே அஜய் பட் அவர்களே உத்தரகாண்ட் அமைச்சர்கள் சத்பால் மகாராஜ் அவர்களே சிங் ராவத் அவர்களே மற்றும் மாநில அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களே நாடாளுமன்றத்தில் எனது நண்பர்கள் நிஷாங் அவர்களே தீரத் சிங் ராவத் அவர்களே மற்ற பிற பாராளுமன்ற உறுப்பினர்களே சகோதரர் திரிவேந்திர சிங் ராவத் அவர்களே விஜய் பகுகுணா அவர்களே மற்ற மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய மேயர் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் சகோதரர் மதன் சிங் அவர்களே மற்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே எங்களை ஆசீர்வதிக்க நீங்களும் அனைவரும் பெருந்திரளாக வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பாசம் மற்றும் ஆசீர்வாதத்தினால் நாங்கள் அனைவரும் மன நிறைவு அடைந்துள்ளோம் உத்தரகாண்ட் முழு நாட்டின் நம்பிக்கை மட்டுமல்ல அது செயல் மற்றும் கடின உழைப்பின் பூமி அதனால்தான் இந்த பகுதியின் வளர்ச்சி இதன் பிரம்மாண்டமான தோற்றத்தை வெளிப்படுத்துவது இரட்டை எஞ்சின் அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமையாகும் இந்த எண்ணத்தோடு தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் உத்தராகண்ட் விகாஸ் உத்தரகாண்ட் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அதிகா கரோடு ரூபாய் அதிக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இங்குள்ள அரசாங்கம் திட்டங்களை விரைவாக களத்தில் இறக்கி வருகிறது இதனை முன்னெடுத்து செல்லும் வகையில் என்று பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டப்பணிகள் அர்ப்பணிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன இதில் சாலை இணைப்பு சுகாதாரம் சம்ஸ்கிருதி கலாச்சாரம் யாத்திரை மின்சாரம் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட குழந்தை நலன் நகர திட்டங்கள் ஏறக்குறைய அனைத்து துறைகள் தொடர்பான திட்டங்கள் இதில் அடங்கும் பல வருட கடின உழைப்புக்கு பிறகு தேவையான பல நடைமுறைகளை கடந்து இறுதியாக இந்த நாள் வந்துவிட்டது இதனை புண்ணிய பூமியான கேதார்புரியில் இருந்து நான் அறிவித்தபடி மன கேதார் இந்த திட்டங்களை இன்று நான் டேராடூனில் இருந்து தொடங்கி வைக்கிறேன் இந்த பத்து ஆண்டுகளை உத்தரகாண்டின் தசாப்தமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த திட்டங்கள் அனைத்திற்கும் உத்தரகாண்ட் மக்களை நான் வாழ்த்துகிறேன் இரட்டை எஞ்சின் அரசால் என்ன பலன் என்று கேட்பவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் வளர்ச்சியின் கங்கை இரட்டை எஞ்சின் அரசாங்கத்தால் எப்படி ஓடுகிறது என்பதை என்று பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவில் சாலை இணைப்பை அதிகரிக்க பிரச்சாரத்தை தொடங்கினார் அதன் பின்னர் நாட்டில் அமைந்த அரசு நாட்டின் மதிப்புமிக்க நேரத்தை உத்தரகாண்டின் மதிப்புமிக்க நேரத்தை வீணடித்தது பத்து ஆண்டுகளாக நாட்டில் உள்கட்டமைப்பு என்ற பெயரில் மோசடிகள் ஊழல்கள் நடந்தன இதனால் நாட்டுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட இரண்டு மடங்கு வேகத்துடன் நாங்கள் உழைத்து வருகிறோம் இன்றும் அதனை தொடர்கிறோம் இன்றைக்கு நூறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நவீன உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யும் நோக்கத்தில் இந்தியா முன்னேறி வருகிறது இன்றைக்கு இந்தியாவின் கொள்கை வேகமாக செயல்படுதல் ஆகும் இரண்டு அல்லது மூன்று மடங்கு வேகமாக வேலை செய்ய வேண்டும் பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் திட்டங்களை ஆயத்தமில்லாமல் ரிப்பன் வெட்டி திட்டங்களைத் தொடங்கும் முறைகளை விட்டுவிட்டு இன்று நாடு புதுமை இந்தியாவை உருவாக்குவதில் மும்முரமாக உள்ளது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இதுபோன்ற ஒரு பெரிய சாலை இணைப்பின் ஒரு மாபெரும் வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது இது எதிர்கால இந்தியாவை வளர்ந்த நாடுகளின் வரிசையில் கொண்டு வருவதில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த மகா யாகம் இன்று தேவபூமியில் நடைபெறுகிறது சகோதர சகோதரிகளே பக்தர்களும் வருகிறார்கள் வருகிறார்கள் இயற்கை ஆர்வலர்களும் வருகிறார்கள் இந்த நிலத்தின் திறனை அதிகரிக்க இங்கு முன்னோடி இல்லாத வகையில் நவீன உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திட்டத்தின் கீழ் தேவ் பிரயாக் முதல் ஸ்ரீகோட் வரையிலும் பிரம்மபுரி முதல் கவுடியாலா வரையிலான திட்டப் பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன பகவான் பத்ரிநாத் பிரபுவை அடைவதற்கு லாம்பகத் நிலச்சரிவு வடிவில் இருந்த தடையும் நீங்கி தற்போது உள்ளது இந்த நிலச்சரிவு நாடு முழுவதிலும் இருந்து பல யாத்திரிகர்கள் பத்ரிநாத்திற்கு பயணம் செய்வதை தடுக்கிறது அல்லது மணிக்கணக்கில் காத்திருக்க வைத்தது மற்றும் சிலர் சோர்வடைந்து பிறகு திரும்பிச் சென்றனர் இப்போது பத்ரிநாத் பயணம் முன்பை விட பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் என்று பத்ரிநாத் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி கோயில்களில் உள்ள பல வசதிகள் தொடர்பான புதிய திட்டங்களுக்கான வேலைகளும் தொடங்கப்பட்டுள்ளன சகோதர சகோதரிகளே சிறந்த சாலை இணைப்பு மற்றும் வசதிகள் மூலம் சுற்றுலா மற்றும் புனித யாத்திரை எவ்வளவு பயனடைகின்றன என்பதை பல ஆண்டுகளாக கேதார்தாமில் அனுபவித்திருக்கிறோம் கேதார்நாத் சோகத்திற்கு முன்பு இரண்டாயிரத்து பனிரெண்டில் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் பேர் தரிசனம் செய்தனர் இது அந்த நேரத்தில் ஒரு சாதனை இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பயணிகளின் எண்ணிக்கையில் இது மிகப்பெரிய சாதனை அதே சமயம் கொரோனா காலம் தொடங்குவதற்கு முன்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கேதார்நாத் இறைவனை தரிசிக்க பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்திருந்தனர் அதாவது கேதார்தாமின் புனரமைப்பு பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் செய்வதற்கான பல வாய்ப்புகளை வழங்கியுள்ளது தோழர்களே முன்பு நான் உத்தரகாண்டம் வரும்போதோ அல்லது உத்தரகாண்டிற்கு பயணம் செய்பவர்களை சந்திக்கும்போதோ அவர்கள் சொல்வார்கள் மோடிஜி டெல்லியில் இருந்து டேராடூன் பயணம் கணேஷ்பூர் வரை மிகவும் எளிதானது ஆனால் கணேஷ்பூரில் இருந்து டேராடூனுக்கு அது மிகவும் கடினம் என்று டெல்லி டேராடூன் பொருளாதார வழித்தடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அது தயாரானதும் டெல்லியில் இருந்து டேராடூனுக்கு செல்ல எடுக்கும் நேரம் கிட்டத்தட்ட பாதியாக இருக்கும் இதன் மூலம் டேராடூன் மக்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி ஹரித்வார் முசாபர் நகர் ஷாம்லி பாக்பத் மற்றும் மீரட் ஆகிய பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கும் வசதியாக இருக்கும் இந்த பொருளாதார வழித்தடமானது டெல்லியில் இருந்து ஹரித்வாருக்கும் பயண நேரத்தை குறைக்கும் ஹரித்வார் ரிங் ரோடு திட்டம் ஹரித்வார் நகரத்தை பழமையான நெரிசலில் இருந்து விடுவிக்கும் இது குமாவுன் பகுதியுடனான தொடர்பை எளிதாக்கும் இது தவிர ரிஷிகேஷில் உள்ள எங்கள் லக்ஷ்மண் ஜூலா பாலம் அருகே புதிய பாலம் ஒன்றுக்கும் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது சகோதர சகோதரிகளே டெல்லி டேராடூன் விரைவு சாலை சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் நமது வளர்ச்சி மாதிரிக்கு சான்றாக இருக்கும் ஒரு புறம் தொழிற்சாலைகளின் தாழ்வாரம் இருக்கும் இதில் ஆசியாவின் மிகப்பெரிய உயரமான எலிவேட்டட் வைல்ட் லைஃப் காரிடார் கட்டப்படும் இந்த நடைபாதை போக்குவரத்தை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் வன விலங்குகள் பாதுகாப்பாக செல்லவும் உதவும் உத்தரகாண்ட் மாநிலத்தின் இயற்கை பொருட்களான மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகளுக்கு உலகம் முழுவதும் தேவையுள்ளது இதுவரை உத்தரகாண்டின் இந்த திறன் கூட முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை தற்போது கட்டப்பட்டுள்ள நவீன வாசனை திரவியங்கள் மற்றும் வாசனை திரவிய ஆய்வகம் உத்தரகாண்ட் மாநிலத்தின் திறனை மேலும் மேம்படுத்தும் சகோதர சகோதரிகளே நமது மலைகள் நமது கலாச்சாரம் நமது நம்பிக்கையின் கோட்டைகள் மட்டுமல்ல அவை நமது நாட்டின் பாதுகாப்பின் கோட்டையும் கூட மலையகத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவது நாட்டின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பல தசாப்தங்களாக அரசாங்கத்தில் இருந்தவர்களின் கொள்கை மற்றும் மூலோபாயத்தில் இந்த சிந்தனை எங்கும் இல்லை அவர்களுக்கு உத்தரகாண்ட் அல்லது இந்துஸ்தானின் பிற பகுதிகள் பற்றி ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது தங்களுடைய பெட்டகத்தை நிரப்புவது தங்கள் வீடுகளை நிரப்புவது தங்கள் அன்பிற்குரியவர்களை கவனித்துக் கொள்வது சகோதர சகோதரிகளே நமக்கு உத்தரகாண்ட் என்பது துறவு மற்றும் தவத்தின் பாதை இரண்டாயிரி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான மத்திய அரசு ஏழு ஆண்டுகளில் உத்தரகாண்டில் என்ன செய்தது ஏழு ஆண்டுகளில் நமக்கு முன் இருந்த அரசு என்ன செய்தது முந்தைய அரசு உத்தரகாண்டில் ஏழு ஆண்டுகளில் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் கூட அமைக்காமல் தேசிய நெடுஞ்சாலைகளை மட்டுமே அமைத்துள்ளது அதே சமயம் உத்தரகாண்டில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தேசிய நெடுஞ்சாலையை நமது அரசு தனது ஏழு ஆண்டுகளில் அமைத்துள்ளது என்று சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே நீங்கள் அதை வேலையாக கருதுகிறீர்களா இதில் மக்களுக்கு நன்மை உள்ளதா இது உத்தரகாண்டிற்கு நல்லதா இது உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு நல்லதா உத்தரகாண்ட் இளைஞர்களின் தலைவிதி இதனால் மாற்றப்படுமா இது மட்டுமின்றி உத்தரகாண்ட் மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலைக்கு முந்தைய அரசு ஏழு ஆண்டுகளில் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது कितने 600 करोड़ कितने समय में सात साल में सात साल में कितना खर्चा किया पहले वालों ने 600 करोड़ कितना किया अब जरा सुन लीजिए जबकि हमारी इपोदे सात साल इन आमद பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்தது கோடி எங்கே பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் சொல்லுங்கள் உத்தரகாண்ட் நாங்கள் முன்னுரிமை செலுத்துகிறோமா இல்லையா நடக்காது என நீங்கள் நினைத்தது இப்போது நடக்கிறது என்று நம்புகிறீர்களா அதை செய்தோமா இல்லையா உத்தரகாண்டிற்காக நாங்கள் முழு மனதுடன் உழைக்கிறோமா அல்லது இல்லையா மற்றும் சகோதர சகோதரிகளே நான் சொல்வது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல இவ்வளவு பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களில் வேலை செய்யும் போது எத்தனை விஷயங்கள் தேவைப்படும் எங்களுக்கு சிமெண்ட் இரும்பு மரம் செங்கல் கல் சர்க்கரை தொழிலாளர்கள் தொழில் முனைவோர் ஆகியவை தேவைப்படும் உள்ளூர் இளைஞர்கள் பல்வேறு லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கின்றன இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் பெரும்பாலும் உள்ளூர் அளவில் அணி திரட்டப்பட்டுள்ளனர் எனவே இந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள் அவற்றுடன் இணைந்து உத்தரகாண்டில் உத்தராகண்டில் ஒரு புதிய வேலைவாய்ப்பு சூழலை உருவாக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கின்றன நான் பெருமையுடன் சொல்லலாம் ஐந்து வருடங்களுக்கு முன் சொன்னேன் நான் சொன்னதை நினைவுபடுத்தும் சக்தி அரசியல்வாதிகளிடம் கொஞ்சம் குறைவு எனக்கு இருக்கிறது நான் சொன்னதை நினைவுபடுத்தி பாருங்கள் உத்தரகாண்டின் கையும் இளமையும் உத்தரகாண்டிற்கு பயனுள்ளதாக ஆகியுள்ளது என்று இன்று பெருமையுடன் என்னால் சொல்ல முடியும் நண்பர்களே முந்தைய அரசுகள் எல்லையோர மலைப்பகுதிகளில் உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்த வேண்டிய அளவுக்கு தீவிரமாக கவனம் செலுத்தவில்லை எல்லைக்கு அருகில் சாலைகள் அமைக்க வேண்டும் பாலங்கள் அமைக்க வேண்டும் இதில் கவனம் செலுத்தவில்லை ராணுவத்தில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியமாக இருந்தாலும் சரி நவீன ஆயுதங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி பயங்கரவாதிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாக இருந்தாலும் சரி ராணுவத்தின் மன உறுதியை ஒவ்வொரு நிலையிலும் குறைக்க அவர்கள் சபதம் செய்ததைப் போல செயல்பட்டார்கள் ஆனால் இன்று நடைமுறையில் இருக்கும் அரசாங்கத்திற்கு உலகின் எந்த ஒரு நாடும் எந்தவிதமான அழுத்தம் தர முடியாது நாம் முதலில் நம்முடைய தேசம் என்ற மந்திரத்தை பின்பற்றுபவர்கள் அதனால்தான் எல்லையோர மலைப்பகுதிகளில் நூற்று கணக்கான பல கிலோமீட்டர் புதிய சாலைகளை அமைத்துள்ளோம் கடினமான வானிலை மற்றும் புவியில் நிலைமை இருந்தபோதிலும் இந்த வேலை வேகமாக செய்யப்படுகிறது இந்த வேலை எவ்வளவு முக்கியமானது என்றால் உத்தரகாண்டின் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் குழந்தைகளை இராணுவத்திற்கு அனுப்பும் ஒவ்வொரு குடும்பமும் இதனை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே ஒரு காலத்தில் மலைகளில் வாழும் மக்கள் வளர்ச்சியின் முக்கிய நீரோட்டத்தில் சேர வேண்டும் என்று கரவு கண்டார்கள் தலைமுறைகள் கடந்தும் எப்போது மின்சாரம் கிடைக்கும் எப்போது பக்கா வீடுகள் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர் நம்ம ஊர்வரை சாலை வசதிகள் வருமா இல்லையா நல்ல மருத்துவ வசதிகள் கிடைக்குமா இல்லையா மற்றும் இடம்பெயர்வு செயல்முறை எப்போது நிறுத்தப்படும் இங்குள்ள மக்கள் மனதில் எத்தனை கேள்விகள் இருந்தன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நண்பர்களே எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும்போது தோற்றமும் மாறுகிறது மனோபாவமும் மாறுகிறது மேலும் உங்களின் இந்த கனவை நிறைவேற்ற இரவு பகலாக நாங்கள் உழைத்து வருகிறோம் என்று அரசாங்கம் குடிமக்கள் தங்கள் பிரச்சனைகளை முன்வைக்கும் வரை காத்திருந்து பின்னர் சிந்தித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இல்லை இப்போது அரசு நேரடியாக குடிமக்களிடம் செல்லும் வகையில் உள்ளது ஒரு காலத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வீடுகளுக்கு குழாய்களில் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது இது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இன்று ஏழரை லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் கிடைக்கிறது இப்போது வீட்டில் குழாய் வழியே சமையலறை வரை தண்ணீர் வந்துவிட்டது இதனால் இங்குள்ள தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் என்னை ஆசிர்வதிப்பார்களா இல்லையா எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்களா இல்லையா குழாயில் தண்ணீர் வந்தால் தாய் சகோதரிகளின் தொல்லைகள் நீங்குகின்றனவா இல்லையா அவர்களுக்கு வசதி கிடைக்கிறதா இல்லையா ஜல் ஜீவன் மிஷன் தொடங்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளில் இந்த வேலையை நாங்கள் செய்துள்ளோம் அதன் பென் உத்தரகாண்ட் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு இங்குள்ள பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உத்தரகாண்டின் தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் மகள்கள் எப்போதும் நம் அனைவரின் மீதும் மிகுந்த பாசத்தை காட்டுகிறார்கள் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து உண்மையாக உழைத்து இந்த தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்க்கையை எளிதாக்குவதன் மூலம் இந்த தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்க்கையை எளிதாக்க நண்பர்களே இரட்டை இயந்திர அரசாங்கத்தின் கீழ் உத்தரகாண்டின் சுகாதார உள்கட்டமைப்பிலும் இல்லாத பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உத்தரகாண்டில் மூன்று புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு சிறிய மாநிலத்தில் மூன்று மருத்துவக் கல்லூரிகள் இன்று ஹரித்வார் மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது ரிஷிகேஷ் எய்ம்ஸ் சேவைகளை வழங்குகிறது குமாவனில் உள்ள செயற்கைக்கோள் மையமும் விரைவில் சேவைகளை வழங்க தொடங்கும் தடுப்பூசி விஷயத்தில் உத்தரகாண்ட் இன்று நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது இதற்காக நான் தாமி அவர்களையும் அவரது சகாக்கள் மற்றும் முழு உத்தரகாண்ட் அரசாங்கத்தையும் வாழ்த்துகிறேன் இதற்கு பின்னால் சிறந்த மருத்துவ உள்கட்டமைப்புக்கு பெரிய பங்கு உண்டு இந்த கொரோனா காலத்தில் உத்தரகாண்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய ஆக்சிஜன் ஆலைகள் நிறுவப்பட்டுள்ளன நண்பர்களே பலருக்கு ஆசை இருக்கும் எல்லாரும் மனதில் நினைத்திருப்பார்கள் எல்லாருமே தன் குழந்தை மேனேஜ்மெண்ட் போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் புதிய கல்வி நிறுவனங்கள் உருவாகவில்லை என்றால் இருக்கைகள் அதிகரிக்கவில்லை என்றால் உங்கள் கனவு எவ்வாறு நனவாகும் உங்கள் மகன் மருத்துவராக முடியுமா உங்கள் மகள் மருத்துவராக முடியுமா என்று புதிய மருத்துவக் கல்லூரிகள் புதிய ஐஐடிகள் புதிய ஐஐஎம்கள் மாணவர்களுக்கான தொழில்முறை படிப்புகளுக்கான இடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் தற்போதைய மற்றும் வருங்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் வகையில் எங்கள் அரசு செயல்பட்டு வருகிறது சாமானியனின் திறனை அதிகரித்து அவருக்கு அதிகாரமளித்து திறனை அதிகரித்து கண்ணியத்துடன் வாழ புதிய வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி வருகிறோம் நண்பர்களே காலப்போக்கில் நம் நாட்டின் அரசியலில் பல வகையான திரிபுகள் வந்துவிட்டன என்று நான் உத்தரகாண்ட் புண்ணிய பூமியில் இதை பற்றி ஒன்றை கூற விரும்புகிறேன் சில அரசியல் கட்சிகள் சமூகத்தில் வேறுபாடுகளை காட்டி ஒரு பிரிவினரை மட்டுமே கவனத்தில் கொள்கின்றன அது அவர்களின் சாதியாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மதமாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறிய பகுதியாக இருக்கலாம் அவர்களுக்கு மட்டும் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் அவர்கள் தங்கள் வாக்கு வங்கியை பார்த்தார்கள் அந்த சிறு பிரிவினரை கவனித்தால் ஓட்டு வங்கி அவர்களுடன் இருக்கும் அவர்களின் அரசியல் வண்டி ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு அணுகுமுறையையும் கடைபிடித்தன இதுவும் அவர்களின் கிருபுகளின் ஒரு வடிவமே அந்த வழி என்னவென்றால் மக்களை வலுவானவர்களாக இருக்க அனுமதிக்காது இருப்பது மக்கள் ஒருபோதும் வலிமையடையாமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டனர் இதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள் இந்த நம்மை வாழ வைக்கின்ற தெய்வங்களாகிய மக்கள் எப்போதும் ஏதாவது ஒரு தேவையில் இருக்க வேண்டும் அவர்களை அந்த நிலைக்கு கட்டாயப்படுத்த வேண்டும் மக்களை எப்போதும் தங்களை சார்ந்து இருப்பவர்களாக மாற்ற வேண்டும் இதனால் அவர்களின் கிரீடம் அப்படியே இருக்கும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவது அவர்களின் நோக்கம் அல்ல இந்த வக்கிர அரசியலின் அடிப்படை என்னவென்றால் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடாது அவர்கள் எப்போதும் அரசை நம்பியிருக்க வேண்டும் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் இந்த திசையில் செய்யப்பட்டன மக்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாற அனுமதிக்கப்படக்கூடாது என்பது அவர்களின் நோக்கம் துரதிர்ஸ்வசமாக இந்த அரசே நம் தாய் தந்தை இனி அரசிடம் இருந்து என்ன கிடைத்தாலும் அப்போதுதான் பிழைப்போம் என்ற எண்ணத்தை இந்த அரசியல் கட்சிகள் மக்களிடையே உருவாக்கிவிட்டன இதுவும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது அதாவது ஒரு வகையில் நாட்டின் சாமானியனின் சுயமரியாதையை அவரது பெருமையை நன்கு யோசித்த உத்தியின் கீழ் போட்டு நசுக்கியது அவர் அரசை சார்ந்திருப்பவராக ஆக்கப்பட்டார் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் என்பது வருத்தமான விஷயம் இதனை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த அணுகுமுறையை தவிர்த்து ஒரு புதிய பாதையை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் நாம் தேர்ந்தெடுத்த பாதை கடினமானது அந்த பாதை கரடுமுரடானது ஆனால் அது நாட்டின் நலன் நாட்டு மக்களின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டது எங்கள் பாதை சப்கா சாத் சப்கா விகாஸ் அனைவரோடும் அனைவரின் வளர்ச்சியும் என்பதாகும் நாங்கள் எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் பாரபட்சமின்றி அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் வாக்கு வங்கி அரசியலை அடிப்படையாக கொள்ளாமல் மக்கள் சேவைக்கு முன்னுரிமை அளித்தோம் நாடு பலப்படுத்த வேண்டும் என்பதே எமது அணுகுமுறையாக இரு நம் நாடு வலிமை எப்பொழுது பெறும் ஒவ்வொரு குடும்பமும் வலுவாக இருக்கும்போது நாங்கள் அத்தகைய தீர்வுகளை கொண்டு வந்துள்ளோம் அதற்கான திட்டங்களை செய்துள்ளோம் அவை வாக்கு வங்கி அளவில் பொருந்தார் ஆனால் அவை உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் எந்த பாகுபாடுமின்றி உங்களை வலிமையாக்கும் மேலும் உங்கள் குழந்தைகளும் என்றென்றும் சார்ந்து வாழும் சூழலை உங்கள் குழந்தைகளுக்கு விட்டு செல்ல நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் பரம்பரையாக பெற்ற கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய சிரமங்கள் நீங்கள் அந்த கஷ்டங்களை மரபுரிமையாக கூட வருவதற்கு விரும்ப மாட்டீர்கள் அந்த கஷ்டங்களை குழந்தைகளுக்கு அதே வழியில் கொடுக்க விரும்ப மாட்டீர்கள் நாங்கள் உங்களை சார்பற்றவர்களாக மாற்ற விரும்புகிறோம் நமக்கு உணவு வழங்குபவன் என்று சொல்லப்படுபவர்கள் ஆற்றல் வழங்குபவர்களாக மாற வேண்டும் எனவே இதற்காக விவசாய நிலங்களில் உள்ள மேட்டில் सोलर पैनल्स பொறுத்தும் कुसुम திட்டத்தை கொண்டு வந்தோம் जैसे हमने कहा था कि जो हमारा अन्नदाता है वो ऊर्जा दाता भी बने तो इसके लिए हम खेत के किनारे मेड पर इदन मूलम व्यवसायी वयलील बिंचारम उत्पत्ति செய்யும்படிندது யாரையும் நம்பி வாழ வைக்கவில்லை இலவச மின்சாரம் பெறுகிறேன் என்ற எண்ணமும் அவருக்கு வரவில்லை மேலும் எந்த முயற்சியிலும் அவருக்கு மின்சாரம் கிடைத்தது நாட்டிற்கு சுமை ஏற்படாமல் ஒரு வகையில் தன்னிறைவு அடைய வைத்தது நமது விவசாயிகளால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்படித்தான் நாடு முழுவதும் உஜாலா திட்டத்தை தொடங்கினோம் வீடுகளில் மின் கட்டணத்தை குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதற்காக நாடு முழுவதும் கணக்கில் எல்இடி பல்புகள் வழங்கப்பட்டு இங்கு உத்தரகாண்டில் முன்பு முன்னூறு ரூபாய்க்கு வந்த கொண்டு வந்தோம் என்று அனைத்து வீடுகளிலும் எல்இடி பல்புகள் பயன்படுத்தப்படுவதால் மக்களின் கட்டணமும் குறைந்து வருகிறது நடுத்தர நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த பல வீடுகளில் மின் மின்கட்டணம் மாதந்தோறும் அறுநூறு ரூபாய் குறைந்துள்ளது நண்பர்களே அதே போல மொபைல் போன்களை விலை குறைப்பு செய்துள்ளோம் இணையம் மலிவாக கிடைக்க ஏற்பாடுகளை செய்துள்ளோம் கிராமங்களில் பொது சேவை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன பல வசதிகள் கிராமங்களை சென்றடைந்துள்ளன இப்போது ஒரு கிராமவாசி ரயில்வே முன்பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவர் நகரத்திற்கு வர வேண்டியதில்லை அவர் ஒரு நாளை வீணாக்க வேண்டியதில்லை நூறு அல்லது இருநூறு அல்லது முன்னூறு ரூபாய் பஸ் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அவர் தனது கிராமத்தில் உள்ள பொது சேவை மையத்தில் இருந்து ஆன்லைனில் ரயில்வே முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல இப்போது உத்தரகாண்டில் உள்ள அந்த வார்த்தை எல்லா கிராமங்களுக்கும் சென்றடைந்துள்ளதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில நாட்களுக்கு முன் ஹோம் ஸ்டேகளை வெற்றிகரமாக நடத்தி வரும் உத்தரகாண்ட் மக்களுடன் பேசும் வாய்ப்பும் கிடைத்தது அதிக பயணிகள் வரும்போது முன்பை விட இப்போது இரு மடங்கு மூன்று மடங்கு பயணிகள் வரத் தொடங்கி உள்ளனர் இவ்வளவு பயணிகள் வரும்போது ஹோட்டல்கள் கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுபது இயல்புதான் இத்தனை ஹோட்டல்களை ஒரே இரவில் கட்ட முடியாது ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அறை கட்டலாம் அதை நல்ல வசதிகளுடன் கட்டலாம் மேலும் நான் நம்புகிறேன் உத்தரகாண்ட் முழு நாட்டிற்கும் ट दिशा के हर कोने में ला रहे हैं इस तरह के परिवर्तन से देश 21वीं सदी में आगे बढ़ेगा इसी तरह का परिवर्तन उत्तराखंड के लोगों को आत्मनिर्भर बनाएगा साथियों நாட்டின் முறை முடுக்கெல்லாம் இதுபோன்ற மாற்றத்தை கொண்டு வருகிறோம் அத்தகைய மாற்றத்தால் நாடு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் முன்னேறும் அத்தகைய மாற்றம் உத்தரகாண்ட் மக்களை தன்னிறைவு அடைய செய்யும் நண்பர்களே சமூகத்தின் தேவைக்காக ஏதாவது செய்வதற்கும் வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நமது அரசாங்கம் ஏழைகளுக்கு இலவச வீடுகளை வழங்கும் போது அது அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய கவலையை நீக்குகிறது நமது அரசு ஏழைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கும் போது அவர்களின் நிலம் விற்கப்படாமல் அவர்கள் கடனில் சிக்காமல் காப்பாற்றுகிறது கொரோனா காலத்தில் ஒவ்வொரு ஏழைகளுக்கும் இலவச உணவு தாரியங்களை எங்கள் அரசாங்கம் வழங்கிய போது அவர்களை பசியிலிருந்து இருந்து காப்பாற்றியது நாட்டின் ஏழைகள் நாட்டின் நடுத்தர வர்க்கத்தினர் இந்த உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை நான் அறிவேன் அப்போதுதான் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் நமது பணிகள் நமது திட்டங்கள் பொதுமக்களின் ஆசிர்வாதத்தை பெறும் இத்திட்டங்கள் அவர்களுக்கு எப்போது கிடைக்கும் நண்பர்களே இந்த சுதந்திர அமிர்தோற்சவ காலத்தில் நாடு பிடித்திருக்கும் முன்னேற்றத்தின் வேகம் இப்போது நிற்காது வேகம் சோர்வடையாது மேலும் நம்பிக்கையுடனும் வரும் ஆண்டுகள் உத்தரகாண்ட் மாநிலத்தை வெள்ளி விழாவை நோக்கி அழைத்து செல்ல போகிறது உத்தரகாண்ட் சாதிக்க முடியாத இலக்கே இல்லை இந்த தேவ பூமியில் நிறைவேற்ற முடியாது தீர்மானம் எதுவும் இல்லை தாமி அவர்களின் உருவில் உங்களுக்கு இளம் தலைமையும் உள்ளது அவருக்கு அனுபவம் வாய்ந்த அணியும் உள்ளது எங்களிடம் பெரிய அளவிலான மூத்த தலைவர்கள் உள்ளனர் நாற்பது நாற்பது ஆண்டுகள் அனுபவம் கொண்ட தலைவர்களின் குழு உத்தரகாண்டின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக அர்ப்பணித்துள்ளது மற்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாடு முழுவதும் சிதறி கிடப்பவர்களால் உத்தரகாண்ட் மாநிலத்தை மேம்படுத்த முடியாது உங்கள் ஆசிர்வாதத்துடன் இந்த இரட்டை இயந்திர வளர்ச்சி உத்தரகாண்ட் மாநிலத்தை வேகமாக வளரச் செய்யும் இந்த நம்பிக்கையுடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகிறேன் இன்று நான் கடவுளின் தேசத்திற்கு வந்தேன் நான் துணிச்சலான தாய்மார்களின் தேசத்திற்கு வந்தேன் நான் சில கவிதை பூக்கள் கொஞ்சம் பக்தி கலந்த சில கவிதை வரிகளுடன் என் பேச்சை முடிக்கிறேன் காற்று உறுதியுடன் வீசுகிறதோ எங்கே மறைகள் கர்வத்துடன் தலை நிமிறச் செய்கின்றனவோ எங்கே சாலைகள் ஏரியும் இறங்கையும் செல்கின்றனவோ எங்கே பக்தியின் இனிய கீதம் கேட்கிறதோ அந்த தேவ பூமியின் நினைவில் அந்த தேவபூமியின் நினைவில் நான் எப்போதும் ஆசி பெறுகிறேன் என் வாக்கியம் என் வாழ்வியின் சௌபாக்கியம் உனக்கு தலை வணங்குகிறேன் நான் உனக்கு தலை வணங்குகிறேன் அதனால் நான் மேலும் ஆசி பெறுகிறேன் நீங்கள் தாயின் ஒளிர்முகம் வாழ்க்கையின் வெய்யிர் கேற்றதோர் நிழல் தொட்டாலே மனம் ஈரமாகும் புனித நீர்த்தாரை நீங்கள் தாயின் ஒளிர்முகம் வாழ்க்கையின் வெய்யிற் கேட்டதோர் நிழல் தொட்டாலே மனம் ஈரமாகும் புனித நீர்த்தாரை எங்கள் உடலும் மனமும் உனக்கெனவே எடுத்து நான் இந்த தேவபூமிக்கு வருகிறேன் நான் இந்த தேவ பூமிக்கு வருகிறேன் என் பாக்கியம் என் வாழ்வியின் சௌபாக்கியம் நான் உனக்கு தலை வணங்குகிறேன் நான் உனக்கு தலை வணங்குகிறேன் அதனால் நான் மேலும் ஆசி பெறுகிறேன் கைத்தொடும் இடமெல்லாம் கங்கை நீர் காணும் மனமெல்லாம் நியாயத்தின் ஆலயம் கிராமங்கள் தோறும் தேச எங்கள் பெண்கள் குடியிருக்கும் சக்தி அப்படிப்பட்ட மண்ணின் ஆசிகள் வெற்று நான் செல்கிறேன் என் பாக்கியம் என் வாழ்வின் சௌபாக்கியம் நான் உனக்கு தலை வணங்குகிறேன் तले मैं तुमको शीश नवाता हूं मैं तुमको शीश नवाता हूं और धन्य धन्य हो जाता हूँ मंडवे की रोटी मंडवे की रोटी மண்டவே பகுதியின் ரொட்டிப்பேட்டை சிறுவர்களின் ஆட்டம் அனைவருக்கும் நினைக்கும் சிவசிவாய் எனும் தாரக மந்திரம் முனிவர்கள் துறவிகளின் இந்த நிலம் அவர்கள் தவம் புரியும் இந்த நிலம் எத்தனை வீரர்கள் பிறந்த இடம் அந்த நிலத்திற்கு நான் வருகிறேன் நான் உனக்கு தலை வணங்குகிறேன் அதனால் நான் மேலும் ஆசி பெறுகிறேன் நான் உனக்கு தலை வணங்குகிறேன் அதனால் நான் மேலும் ஆசி பெறுகிறேன் என்னுடன் உரத்த குரலில் கூறுங்கள் பாரத் 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 बहुत बहुत धन्यवाद अपना कीमती समय निकालकर आपने दिया हमें आशीष और प्यार आपका इसके लिए पुनः कोटि कोटि आभार प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का बहुत बहुत धन्यवाद बहुत बहुत धन्यवाद